எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு எனர்ஜியான ஒரு நிகழ்ச்சியில் இருந்து. இது வந்து இந்த கம்பெனியில் எனக்கு ஏழாவது படம் நினைக்கிறேன், பீசா டூ அப்படின்னு நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் வந்து நானும் ஜானையும் ஒரே ஸ்கூலு, அந்த மாதிரி இல்லை. என்ன சுதாமிட்ட அவரும் ஒரு பண்ணாங்க நான் நினச்சிருந்தேன். ஸோ அந்த வகையில் நாங்கள் வந்து ஸ்கூல்மேட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பி கூட ஒர்க் பண்ணது நிவாஸ் மியூசிக் எல்லாமே பல்லு நிறைய அப்படி சொல்லணும் டைம் இல்லை நினைக்கிறேன். ஷோ போடணும் 12 மணிக்கு. ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. மெட்ராஸ்க்கு அப்புறம் நிறைய பார்த்தீங்கன்னா மெச்சூர்டான ரோல்ஸ் தான் நிறைய கூப்பிட்டே இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நான் ரெண்டு படம் கமிட் ஆயிருந்தேன், அது கூட வேணாம் நம்பிச்சு விட்டாங்க. டைட்டானிக் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம், பிகாஸ் ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் காலேஜ் பையன் மாதிரிலாம் நடிச்சிருக்கேன். ஸோ அதனால் அது இல்லாமல் ஒரு ராம் காம், ஃபஸ்ட் டைமாக ஒரு காமெடி ஜானர், ஒரு சீரியஸான மேட்டர் இல்லாமல் ஒரு ஜாலியான ஒரு படம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. கூட ஒர்க் பண்ண எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் காலியாக நான் கூட இது நிறைய படம் நடிச்சிட்டேன். இது ஒரு படம் ராஜா மந்திரில் அவர் ஹீரோவை நான் சப்போர்ட்டிங்களோட நடிச்சிருந்தேன். ஸோ அதே மாதிரி இதுலேயும் அது மாதிரி நடிச்சிருக்கோம். எல்லாருமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் ஜானி அண்ணன் இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப நாள் மடியே தெரியும். நான் இப்போ அதே கணக்கில் நடிச்சிருக்கும்போது சிவி சார் சொல்லி அப்புறம் இந்த கதை கேட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி, நமக்கு பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம இதை கண்டிப்பாக இந்த ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ அது வந்து பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பல்லு அண்ணா ரொம்ப நன்றி. அவர் எனக்கு எதிர்பார்த்ததை விட ரொம்ப சீக்கிரமாக, நான் 10 நாள் ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் பிளான் பண்ணோம், அதை ஒரு 6 நாள்லேயே முடிச்சிட்டா போல வந்து. அதே மாதிரி நீங்கள் பார்க்கும்போது தெரியும் சாங்லாம், அந்த சாங்லாம் 1 டேலேயே ஷூட் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு இந்த குத்துப்பாட்டு ஒரு கால் 9 to 2 ஷூட் பண்ணார் சாண்டி. அதுக்கு முக்கிய காரணம் நடுவில் வேறு சிஎம் ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆரன்னு ஓடிட்டான் ஒரு 3 மணி நேரம், அவ்வளோ பிஸியானவன். ஸோ எல்லோரும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ரொம்ப முக்கியமான ஒரு படம், கண்டிப்பாக பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும், ஏன்னா ஜாலியான இருக்கும். தேட்டருக்கு வந்தோடனே வந்து எல்லோரும் இது சரியில்லை அது சரியில்லை சொல்கிற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் டு ஐ வுட் லைக் டு தேங்க் நிவாஸ் அண்ட் ஹிஸ் டீம். அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் கம்மிங் டு த ஃபிலிம், நான் ரீசன்ட்லி பார்த்தா ரொம்ப சீரியஸ் ரா அந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் மூவிஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டைட்டானிக் கூட ஒரு ஜாலியாக உங்களை எல்லாரும் சிரிக்கிற வைக்கிற மாதிரி இந்த படத்தில் இருக்கும். அண்ட் சிவி சார் இஸ் நோன் ஃபார் ஹிஸ் அவங்க ப்ரொடக்ஷன்லேயே ரொம்ப இன்னோவேட்டிவான சக்ஸஸ்ஃபுல்லான மூவிஸ் வரும். இந்த படமும் கண்டிப்பாக டைட்டானிக் ஒரு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஜானகி சாரும் எல்லா டைலாக்ஸும் படம் ஃபுல்லாகவே ஆடியன்ஸ் தான் மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ண படம் இது. அவங்களை எப்படி சிரிக்க வைக்கணும், எந்தெந்த விஷயத்தில் வந்து இந்த ஜென்ரேஷன் பசங்க கனெக்ட் ஆவாங்க, அதெல்லாமே யோசித்து யோசித்து பண்ணியிருக்காங்க. ஐம் ஷுவர் படம் பார்த்து எல்லாரும் ஜானகி சாரோட கனெக்ட் ஆவீங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் என்னுடைய முதல் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு, தெஹிடி. இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்த ஒரே ஆடியோ லான்ச், ஸ்டேஜ் ஆடியோ லான்ச் அதுதான். அப்போ நான் வந்தப்போ இது மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்வா பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்தார். அப்போது அந்த மாதிரி ப்ரெஸ்ஸு, அது லாஸ்ட் சீட்லாம் அந்த பக்கம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். சுருக்கமாக சொல்லப்போனால் பட்டிக்காட்டன் ஏரோப்ளைனை பார்த்த மாதிரி ஆன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. அப்போது நான் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கூட நினைக்கல. நான் அந்தளவுக்கு பேராசப்படலாமா அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு போயிட்டேன். என்னுடைய முதல் படத்தோட லான்ச் கூட சேனலில் நடந்தது. அப்போவும் எனக்கு ஸ்டேஜ் இருந்திருக்கல. கிட்டத்தட்ட என்னுடைய படங்களில் இதுதான் எனக்கு முதல் ஆடியோ லான்ச் ஸ்டேஜ். ஸோ அதுக்காக மீண்டும் ஒரு முறை ப்ரொடியூசர் சார் சிஹி சாருக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 7 இயர்ஸாக வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக, அப்புறம் கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணுற பையனாக, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாகவும் அது நடந்து தான் இருக்குது. நானும் அந்த குரூப்பில் வந்து ரொம்ப ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸ்க்கு. அப்போது நிறைய பேர் மீட் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. எனக்கு நான் வந்து ஒரு நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படத்தில் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு பெரிய கனவோடு தான் நான் இருந்தேன். ஸோ 6-7 இயர்ஸ் நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணேன். அப்போ தான் ஒரு ஸ்டூடியோவில் வந்து ஒருத்தர் வந்து மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு, நல்லா பண்ணுறீங்க நல்லா பார்த்துக்கலாம் நீங்கள் தான் பண்ணும் அப்படின்ட்டு போயிட்டார். அப்புறம் அம்மா எங்கே வர போகிறாரு அப்படின்னு அப்படியே விட்டேன். அது 7 வருஷமாக 100-200 பேரை நான் மீட் பண்ணி மீட் பண்ணி, அப்புறமா நிஜமாகவே அவர் வந்தார். அவர் வந்து ஒரு படம் பண்ணோன்னு சொன்னால், அது வரைக்கும் நான் வந்து என் பேர் வந்து டிஜே சாண்டி, எங்கள் பேண்டில் எலக்ட்ரானிக் மியூசிக் மட்டுமே எனது இது, ஏன்னா வேறு எதுக்கும் காசு இல்லைன்ட்டேன். நான் கம்ப்யூட்டருக்குள்ளேருந்து மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும், ஒரே ஒரு மைக், எனக்கு பாடவும் பெருசாக வராது. ஸோ அப்படி இருந்த இடத்துல வந்து ஒரு நார்த் மெட்ராஸ் சார்ந்த ஒரு கானா பேஸ்ட் ஒரு படம் என்கிட்ட வந்து மியூசிக் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க.
எனக்கு சத்தியமாக அதில் எனக்கு தெரியாது. நான் ஃபோக் மியூசிக் நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் கானாவோட எசன்ஸ் என்னால் கேப்சர் பண்ண முடியுமா தெரிலன்னு சொன்னப்போ ஒரு டைரக்டர் வந்து கவலைப்படாத மாதிரி நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப அன்போடு அரவணிச்ச ரெண்டு பேர் வந்து ஒன்று சிவிகுமார் சார், இன்னொன்று பாரஞ்சித் அவர்கள். அதுக்கப்புறம் நான் இன்னும் அந்த எலக்ட்ரானிக் மியூசிக்கை எக்ஸ்ப்ளோரே பண்ணலை, 7 வருஷமாக பண்ணதை அப்படியே விட்டுட்டேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து நம்மளுடைய இசையிலும் அந்த நம்மளுடைய ஃபோக் மியூசிக்லேயும் கிராமிய இசை அதுக்கப்புறம் கானா நம்மளுடைய ஃபோக் ஃபார்ம்ஸ் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த என்றைக்காக ஒரு நாள் நம்ம அந்த எலக்ட்ரானிக் சைடையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ற ஒரு ட்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த சிவிகுமார் அவர்கள், பா ரஞ்சித் அவர்கள். அப்புறம் அந்த படத்தை வந்து கேஷுவலாக ஏர்போர்ட் போகும்போது வாமச்சா நம்ம ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்த ரெண்டு பேர் வெங்கட் பிரபு அவர்கள், அப்புறம் ஞானவேல் ராஜா அவர்கள். அவங்க வந்து அந்த படத்தை பார்க்கலன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 டெக்னீஷியன்ஸ் வந்து வேற ஒரு லைஃப்ல இருந்திருப்போம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பெரிய ஒரு இது கிடைச்சிருக்கும், எவ்வளோ பேர். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே நான் சொல்கிறேன், அது நலன் அவர்கள், கார்த்திக் சுப்ராஜ், எவ்வளோ டெக்னீஷியன்ஸ், அதே மாதிரி நிவாஸ் பிரசன்னா கூட, ஷான் ரால்டன், பிரதீப் விஜய், எல்லாரும் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ டேலண்ட்டை வந்து அட் வில் இவர் வந்து சிவிகுமார் அவர்களுடைய எஃபர்ட்ஸ்னால இவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சாங்க. அவன் எல்லாம் பெரிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சதை செமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நான் என்றைக்காவது ஒரு நாள் அதை பற்றி பேசணும்னு நினச்சேன், இன்றைக்கி அது எனக்கு சரியாக பட்டுது. அண்டு நிவாஸ் எனக்கு ரொம்ப செல்லம், என் ரொம்ப ஃப்ரெண்டு, தெகிடியில் செமையாக ஒர்க் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட நேச்சுரலாக ஒரு பர்ஃபார்மிங் மியூசிஷியனுடைய டேலண்ட் இருக்குது, அது ரொம்ப ரேர், அது எனக்கும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ வந்த எல்லாருக்கும் நன்றி. அண்டு இந்த படத்தோட ட்ரெய்லர் நான் வந்தோடனே நல்லவேளை, எப்பவுமே நான் ட்ரெய்லர் பார்க்குற எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, நான் பார்க்குறப்பல சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டாக வந்தப்போ ட்ரெய்லர் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது, ரொம்ப சூப்பராக இருந்தது. சிவகுமார் அவர்கள் வந்து இதே எனர்ஜியோட ரொம்ப வருஷம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு இந்த இந்த ஜோனில் இருக்கிற படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சதுன்னா எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும், எனக்கும் அது ஆகும்னு நான் நம்புகிறேன். எல்லா ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ.